வெற்றிமாறன் படத்தின் அப்டேட்டை வெளியிட்ட ஜிவி பிரகாஷ். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். வெற்றிமாறன் அடுத்தடுத்து இயக்கும் படங்களின் அப்டேட்டை அவரை விட அவரது படத்தில் பணியாற்றும் பிரபலம் ஒருவர் தொடர்ந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் கசிய விட்டு வருவது அவருக்கு வருத்தத்தை கொடுத்திருக்காம். தமிழ் சினிமாவில் இதுவரை தோல்வி கொடுக்காத இயக்குனர் என்ற பட்டத்துடன் பலம் வந்துகிட்டு இருக்காரு வெற்றிமாறன். அசுரன் படத்திற்கு கிடைத்த தேசிய விருதுக்கு பிறகு தெம்புடன் அடுத்தடுத்த படங்கள்ல பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் சூரி மற்றும் விஜய் சேதுபதி இருவரையும் வைத்து விடுதலை எனும் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படம் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்கு. மேலும் இந்த படம் நேரடியாக ஓடிடியில் வெளியாகவும் அதிக வாய்ப்பு இருக்காம். அதனை தொடர்ந்து கலைப்புலியஸ் தானு தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் வாடிவாசல் என்னும் படத்தை இயக்க இருக்காரு. இந்த படத்திற்கான அறிவிப்பு வந்ததோடு சரி, அதன் பிறகு இந்த படத்தை பற்றி எந்த ஒரு விஷயமும் வெளிவரவில்லை. டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாக்கி வரும் படம் வாடிவாசல். சூரரை போற்ற படத்திற்கு பிறகு நடிகர் சூர்யா நடிப்பில் இந்த படத்திற்கு ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி வரவேற்பு பெற்றது. இந்த போஸ்டரில் சூர்யாவின் லுக் வெளியாக இருக்கு. இந்த போஸ்டர் அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்துள்ள நிலையில் படத்தின் வெளியீட்டிற்காக அவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து படம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் கொரோனாவால் தற்போது ஷூட்டிங் பாதிக்கப்பட்டிருக்கு. விடுதலை படத்தை முடித்த பிறகு வாடிவாசல் படத்தின் அப்டேட்களை ஒவ்வொன்றாக தெரிவிக்கலாம் என யோசித்த நிலையில் படத்தின் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வாடிவாசல் படத்தின் மியூசிக் வேலைகளை ஆரம்பித்து விட்டதாக குறிப்பிட்டிருக்காரு. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் ரசிகர் ஒருவர் வாடிவாசல் அப்டேட் கேட்டதற்கு விரைவில் வரும் எனவும் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களும் நடக்க இருப்பதாக தெரிவித்திருக்காரு. இது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை குறைத்துவிடும் என அப்செட்டில் இருக்காராம் வெற்றி. அபர்ணா பாலமுரளியுடன் இணைந்து சூரரை போற்றி என்ற வித்தியாசமான படத்தை கொடுத்திருந்தார் நடிகர் சூர்யா. இந்த நிலையில் அவரது வாடிவாசல் படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கு. அதற்கேற்றார் போல வெற்றிமாறனுடன் கூட்டணி வைத்துள்ளது. மேலும் எதிர்பார்ப்பை ஏற்ற வைத்திருக்கு. தளபதி விஜய் மற்றும் மாஸ்டர் கூட்டணியில் இணைய மாலவிகா விருப்பம். இயக்குனர் கார்த்திக் நாரன் இயக்கத்தில் தனுஷருக்கு ஜோடியாக தனுஷ் 43 நடித்துட்டு இருக்காங்க மாலவிகா மோகனன். பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான மாஸ்டர் திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய அறிமுகத்தையும் ரசிகர்களையும் பெற்றுத்தந்தது. மலையாளம், ஹிந்தி, தமிழ் என ரவுண்டு நடித்து வரும் மாலவிகா மோகனன் விஜயுடன் மீண்டும் இணைந்து நடிக்க ஆசைப்படுவதாக தெரிவித்திருக்காங்க. பல தடங்கல்களை தாண்டி மாஸ்டர் சென்ற ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகி வசூல் சாதனை படைத்திருந்தது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியிருந்த இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி வில்லனாக நடித்து படத்திற்கு கூடுதல் பலமாக அமைந்தது. இதுவரை விஜய் நடித்த கதாபாத்திரங்களில் இது மிகவும் வித்தியாசமாக இருந்ததால் ரசிகர்களுக்கு புதுவிதமான அனுபவத்தை இந்த படம் கொடுத்தது. ஏற்கனவே பேட்ட படத்தில் மாலவிகா மோகனன் நடித்திருந்தாலும் மாஸ்டர் ஹீரோயினாக நடிக்கும் முதல் படம். மேலும் சாந்தனு பாக்கியராஜ், கௌரி கிஷான், ஆண்ட்ரியா, விஜய் டிவி தீனா, அர்ஜுன் தாஸ் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்திருந்தாங்க. விஜயின் உறவினரும் தயாரிப்பாளருமான ஜேவி பிரிட்டோ இந்த படத்தை தயாரித்திருந்தாரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி என மாஸ்டர் திரைப்படம் பல மொழிகளில் வெளியாகி அனைத்து இடங்களிலும் ஹிட் அடித்தது. இதில் விஜய் மற்றும் மாலவிகா வரும் காட்சிகள் அனைவரையும் ரசிக்க வைக்கும் படியாக இருந்தாலும் மிக குறைவான அளவிலேயே காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தது. மாலவிகா மோகன் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் மாஸ்டர் திரைப்படம் என் திரை வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மைல் கல்லாக உள்ளது. விஜய் போன்ற பெரிய நட்சத்திரங்களுடன் நடிப்பது மிகப்பெரிய ஆர்வத்தை என்னிடம் தூண்டியது. லோகேஷ் கனகராஜ், விஜய் சேதுபதி என பலரும் மாஸ்டர் படப்பிடிப்பில் இணைந்து ஒன்றாக நேரத்தை செலவழித்தது மிகவும் அருமையான தருணங்கள். மாஸ்டர் கூட்டணியில் மீண்டும் நடிக்க ஆசையாக உள்ளது என தெரிவித்திருக்காங்க.